ஹலோ ஆல், இன்னைக்கு நான் வந்து லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் டேபிள் மெசரிங் டூல் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் லேயருக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எல்ஏ என்டர், டேபிளுக்கு வந்து டிபி என்டர். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் ஸ்டைலில் போயிட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும். டைமென்ஷன் ஸ்டைலு, லீடர்ஸில் பார்த்தோம்ல லீடர் ஸ்டைலு, அதே மாதிரி அதில் டேபிள் ஸ்டைலு, டேபிள் ஸ்டைலில் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் ஸ்டெப் செட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெசர் டூல். மெசர் டூல் எதுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஒன் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ லேயர் வந்து எதுக்குன்னா, நீங்கள் பிளான் நீங்கள் போடுறீங்கனாலே இப்போ லேயர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், கொஞ்சம் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ லேயர் வந்து லேயர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளான் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ லேயர் பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ லேயருக்கு ஷார்ட்கட் வந்து எல்ஏ. ஸோ நீங்கள் எல்ஏ கொடுத்தும் போய்க்கலாம், இல்லை இங்கே லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஸோ அதிலே நீங்கள் வந்து அதிலே நீங்கள் போய்க்கலாம். ஸோ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டால் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து வரும். ஸோ இதில் மேலே நியூ லேயர்ஸ் இருக்கும். நியூ லேயர், நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ லேயர் விபி ஃப்ரோசன். இது ஃப்ராஸ்ட் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இது, இந்த லேயர் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து லேயர் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிக் பண்ணிட்டால் நீங்கள் இந்த லேயர் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா அது கரண்ட் லேயர். நீங்கள் லேயர் வந்து கரண்ட் லேயராக இருக்கும். கரண்ட் லேயர்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற லேயர். ஓகே, ஃபஸ்ட் ஒன் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேயர் கொடுத்துக்கிறேன். நியூ லேயர் கொடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் வால்க்கு ஒரு கலர்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு வால்க்கு தனியாக வேறு லைன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேயரில் தான் பண்ண முடியும். ஸோ வால்க்கும் சரி, பார்ட்டிஷன் வேணால் 4.5 இன்ச் வால் அதுக்கு தனியாக, இல்லை பேரபெட் வால்க்கு தனியாக, அப்புறம் வந்து விண்டோஸ்க்கு தனியாக லைன் டைப்பு கலர்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோர்ஸ்க்கு தனியாக செட் பண்ணிக்கலாம். பிளான்ஸ் ஏதாச்சும் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வச்சுக்கலாம். காலம்க்கு தனியாக நீங்கள் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நான் வால்க்கு வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ வால் பக்கத்தில் ஒரு பல்ப் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீஸு. நீங்கள் ஃப்ரீஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வால் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், மறைஞ்சிரும், ஹைடுன்னு வச்சுக்கோங்க, ஹைட் ஆகிரும். இப்போ லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஒன்றும் ஃப்ரீஸ் மாதிரி தான். அப்புறம் வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து லாக். நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது, அதுக்கு லாக் ஆர் அன்லாக் யூ. நெக்ஸ்ட் வந்து பிளாட் சிம்பிள் இருக்குது, இது வந்து பிளாட்டை இருக்கும். ஓகே, பிளாட்டை லாக் வந்தது. ஸோ பிளாட் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த லேயர் ஷோ ஆகணும், ஷோ ஆகக்கூடாதுக்காக இந்த இதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வால்க்கு நான் கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ வால்க்கு நான் வந்து ஏதோ ஒன்று கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைன் டைப்பு நான் கண்டினியூஸ் லைனில் இருக்குது. இது லைன் டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லோட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன லைன் டைப் வேணுமோ அதை நீங்கள் ஹிடன் லைனில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஜிக்ஜாக் அந்த மாதிரி லைனில் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நான் கண்டினியூஸ் லைன்லேயே வச்சுக்கிட்டேன். வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ட்ரான்ஸ்பரண்ட் லைன் வெயிட்டு. லைனோட திக்னஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா லைன் வெயிட்டும் நீங்கள் இல்லை கம்மிக்கும் லைன் வெயிட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னா ரொம்ப வந்து நல்லா மைல்டாக வேணும் லைன் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ அதிகமாக பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்தமாதிரி இருக்குது, நான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இதில் ட்ரான்ஸ்பரன்ஸ் வேல்யூ கம்மியாகவும் நான் இதில் அதிகமாக வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூ லைன் டைப்பும் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு வால்க்கு லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு லேயருக்கு மறுபடியும் நியூ லேயருக்கு கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டிசியன் பண்ணிக்கிறேன். ஓ, இது வந்து பார்ட்டிசியனுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம.
ஸோ நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ லைன் டைப்பு இதுக்கு லைன் டைப்பு ஆர்டிசன் ஒர்க்கு நான் அது டேஸ்ட் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ லைன் போய்ட்டு நான் ஆர்டிசன் ஒர்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இதுக்கு பதிலாக நான் வால்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆர்டிசன் ஒர்க்கு நான் கண்டினியூஸ் லைனே வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக இருக்கிற இதை வச்சுக்கிறேன். ட்ரான்ஸ்பரன்சி எனக்கு பார்ட்டிசன் வாழ்க்கை வந்து 45 வேணும். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டல்லாக தெரியும் அந்த லைன், அதனால ட்ரான்ஸ்பரன்சி வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ லேயர், மறுபடியும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு விண்டோ. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நிறையாவே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லேயர் க்ரியேட் பண்ணி நீங்கள் பிளான் ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லோட் கொடுத்துட்டு விண்டோவுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த லைன்ஸ் வேணாலும் இங்கே செட் பண்ணிக்கலாம். சும்மா ஜிக்ஸாக் கொடுத்துருக்கேன். ஸோ லைன் வெயிட்டு அதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ இதுக்கு வந்து ஒரு 70 கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து 3 லேயர்ஸ், இன்னும் நீங்கள் நிறைய லேயர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லேயர்ஸ் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண லேயர் வந்து இங்கே இருக்கும், பார்ட்டிசியன் வால் விண்டோ. இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைன் எடுத்து, இப்போ கரண்ட் லேயர் அது வேணும் அப்படின்னா அதை வால் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ஒன்று, அதுதான் கரண்ட்லேயே வேணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வால்க்கு இந்த கலர்ஸ் தான் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்ட்டிசியன், அதுதான் நான் கரண்ட் லேயர் வச்சுட்டு லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் மைல்டாக தெரியுது பாருங்க இல்லையா. நான் ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ வந்து இதுக்கு 45 கொடுத்துருந்தேன். ஸோ கொஞ்சம் டல்லாக வந்து இது ஷோ ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து விண்டோவுக்கு, விண்டோவுக்கு நான் லைன் ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தேன். இதுவும் கொஞ்சம் மைல்டாக தான் வரும். ஸோ நான் என்ன கிளிக் பண்ணல. ஓகே, ரொம்ப மைல்டாக தெரியுது இல்லைங்களா. ஸோ 70 கொடுத்துருந்தேன் ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் அதிகமாக 0 ட்ரான்ஸ்பரன்சி வேல்யூ 0 இருந்தனால வால்க்கு நல்லாவே தெரியுது, கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிளான் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லேயர் செட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து டேபிள், டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ டேபிள் ஸ்டைலில் மாடிஃபை கொடுத்துட்டு, ஸோ இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் என்னது வேணும் லைன் டைப். ஸோ நான் லைன் டைப் வந்து கரண்ட் இது இருக்கிறதுனால அந்த லைன் டைப் இப்படி வருது. ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகேவா, இப்போ மாடிஃபை கொடுத்துட்டு எனக்கு டெக்ஸ்டோட ஹைட் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் கொடுக்குறேன் டெக்ஸ்ட் ஹைட். இதில் வந்து எனக்கு டாப் லெஃப்ட் இந்த சைடு வேணுமா? ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், எனக்கு சென்டரில் தான் வந்து டெக்ஸ்ட்டு வேணும், அதனால் நான் சென்டர்லேயே செட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு பார்டர்ஸ் எல்லாமே எனக்கு இந்த பார்டர் வேணும், பார்டர்ஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி இதில் லைன் வெயிட்டு, டேபிளோட லைன் வெயிட்டு எனக்கு எவ்வளோ வேணும், லைன் வெயிட்டும் லைன் டைப்பு இதெல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்லுது அதே மாதிரி கலர்ஸும் எனக்கு என்ன கலர்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம், ஃபில் கலர் தேவையில்லை. இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு டேபிள் ஸ்டைலில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் ட்ரா பண்ணலாம். செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ டேபிள், ஸோ டேபிள் டேபிளுக்கு வந்து டிபி என்டர், டிபி என்டர் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ காலம்ஸ் எவ்வளோ ரோஸ் வேணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். டேபிளை டேபிள் ஸ்டைல் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ காலம் எவ்வளோ ரோஸுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டேபிள்